ஹலோ மக்களே, TNUSRB அதாவது போலீஸ் ரெக்யூர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் வீக்கே அதோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்னை அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் 2 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலேயே ஆர்டர் போட்டிருந்தாங்க. கொரோனா பேண்டமிக் காரணமாக எக்ஸாம் நடத்த முடியல, அதனால் கண்டிப்பாக கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ் ரெக்யூர்மெண்ட்லேயும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். எந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு அப்டேட்டும் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ இந்த அப்டேட் பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அதாவது இதில் என்ன ஒரு முக்கியமான அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வை போலீஸ் எக்ஸாம்லேயும் சேர்த்துட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா எக்ஸாம்லையுமே தமிழ் தகுதி தேர்வு இனிமேல் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. TNPSC-லையும் அதே மாதிரி சேர்த்துட்டாங்க. இப்போ போலீஸ் தேர்வுக்குமே கான்ஸ்டபிள் செலெக்ஷனாக இருக்கட்டும், எஸ்ஐ செலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டாங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு தான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் நாலேஜ் 50, 30 சைக்காலஜின்னு இருக்கும். அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சு டைரெக்டாக ஃபிசிக்கல் வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜாக எக்ஸாமு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு ஒரு 80 மார்க்குக்கு வைப்பாங்க. 80 கொஸ்டின் அதுக்கு கேட்பாங்க. அதில் நீங்கள் 40% மார்க்காவது எடுக்கணும். அதாவது 40 மார்க்கில் 40% மார்க்காவது எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் எலிஜிபிள் 2வது மெயின் எக்ஸாமே எழுத முடியும். 2வது மெயின் எக்ஸாமில் தான் பழைய பேட்டர்ன், அதே மாதிரியே 80 கொஸ்டின், 50 GK, 30 சைக்காலஜி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கனாக்கா ஃபிசிக்கல் போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் அந்த 80 கொஸ்டின் எதுலேருந்து வரும்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். இந்த ஜென்ரல் நாலேஜோட 50 கொஸ்டின் 8th, 9th, 10th, அதாவது தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற 8th, 9th, 10th தான் இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்போம். 1 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா தான் ஃபிசிக்கலுக்கு போக முடியும். இது வந்து கான்ஸ்டபிள் செலெக்ஷனுக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐ செலெக்ஷன்லேயும் அதே மாதிரி தமிழ் டெஸ்ட் இருக்குது. அது எப்படின்னு எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா எஸ்ஐ செலெக்ஷனுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். வழக்கமாக பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு தான் எக்ஸாம் நடக்கும். Part A 40, Part B 30 அப்படின்னு சொல்லி இருக்கும். 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க எஸ்ஐ எக்ஸாமில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயுமே 2 எக்ஸாம். ஃபஸ்ட்டு Part A பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. கான்ஸ்டபிளுக்காவது 80 கொஸ்டின் தான், இதில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் நீங்கள் 40% மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் 40 நிமிஷம் எக்ஸாமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா Part 2 அப்படின்னு சொல்லி மெயின் எக்ஸாம் வைப்பாங்க. மெயின் எக்ஸாமே 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, Part A Part B. அதில் Part A 80 கொஸ்டின் 40 மார்க்குக்கும், Part B 60 கொஸ்டின் 30 மார்க்குக்கும் இருக்கும். எல்லாத்துக்குமே 6.5 மார்க்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 140 கொஸ்டின், 70 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த Part A ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க. Part B தான் இந்த சைக்காலஜி பற்றி எல்லாமே கேட்பாங்க. அது வந்து மொத்தமாக 2.5 மணி நேரம் எக்ஸாமு. அதில் நீங்கள் 25 மார்க்காவது குறைஞ்சதை எடுக்கணும். ஆனால் அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட கட் ஆஃப் வரும், உங்களோட மெரிட் லிஸ்ட்டும் வரும். இது வந்து எஸ்ஐ செலெக்ஷனுக்கு. கான்ஸ்டபிளுக்காவது 80 கொஸ்டின், எஸ்ஐக்கு பார்த்தீங்கன்னா 100 தமிழ் கொஸ்டின் வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் செலெக்ஷன்லேயும் தமிழ் எக்ஸாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது. இப்போ TNPSC-யாக இருக்கட்டும், TNUSRB-யாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தமிழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. மற்ற எக்ஸாமுக்குமே இதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஏற்கனவே இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் TNPSC-க்கு கொடுக்கும்போதே நம்ம போலீஸுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் வேணால் TNUSRB பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே மாதிரி இந்த PCSI செலெக்ஷனுக்கும் 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. TNUSRB-லேருந்து வேகன்சியை ஃபில் பண்ண சொல்லியும் கோர்ட் மூலமாகவும் என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப சீக்கிரமாகவே எஸ்ஐ செலெக்ஷனும் வரும். அதனால் ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாருமே சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகுங்க. எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு கொடுத்துட்டாங்க, தமிழும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டு TNUSRB-லேருந்து அஃபீஷியலான அப்டேட்ஸ் வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்லுவோம். அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.